சுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த நாள் முழுதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஹல்லேலூயா. அந்த ஆறாவது மாதத்திலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் அற்புதமாக வளரும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவிருந்தாலும் மாறாத உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துறக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சியா உம்முடைய சத்தியத்தை கேட்க முடியாது கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும்படியா பிள்ளைகளும் சத்தியத்தை அறிகிற அறிவுதான் பெருகும்படியால் ஆண்டவர் நீர் வழிநடத்தும்படி செபிக்கிற ராஜா. நேற்று என்றும் என்றும் மாறாதபடி வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிகள் ராஜா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் பெருகும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அதிகமாய் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறப்பா. உம்முடைய ஹல்லேலூயா உம்முடைய நாமத்துக்கு மறைந்திருக்கத்தக்கதால் உம்முடைய கிருபைக்குள் பெருகும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் உம்மத்துள்ளார் ஒருமனப்பட்டவர்களால் உண்மையை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதிகன மகிமை யாவை ஆண்டவர் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் எட்டாவது பாடல் என்னாலும் நீ துதிப்பேர் என் நேசரே சுவை. என்னாளுமே துதிப்பே நேசரே சுவை. என்னாளுமே துதிப்பே நேசரே சுவை. என்னாளுமே துதிப்பே மலையும் மாலையும் மற்றெல்லாம் வேளையும் கையையும் நெஞ்சையும் மேலோயத்தினா என்னாலும் மே தோதிப்பேன் ஏசரே சுவை. என்னாலும் மே தோதிப்பேன் பாவங்கள் நீக்கிவிட்டார் ரத்தத்தை சிந்தி பாவங்கள் நீக்கிவிட்டார் நோக்கி பாரு நெய்
நான் கோசன
வெற்றி உண்டே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஆமே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். ஆமே. சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. மேகங்கள் நடுப்பினிலே என்னை சவர போகிறார். மேகங்கள் நடுவினிலே என்னை சவர போகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே. வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி பெற்றோம். தேவர் ஒவ்வொரு வேளைகளிலும் அவர் நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்படியா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியினால் நம்மை நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வெற்றி உள்ள கரம் ஆமே. தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். இந்த நாட்களில் நமக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். அவர்களை அவரை நாம் ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை ஜெயத்தையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும்படியாக அவர்களுக்கு எதிராக எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் சமுத்திரத்திலே தள்ளினார் ஆழ்த்தினார் என்று சொன்னது போல இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஒரு விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்க முடியாது. நம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஓ தேங்க்யூ லார்ட் ரபலவா இவரசிக வரவா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழமைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியார். அப்படி மகிமையின் கரம் அப்படி வல்லமையின் கரம் இதனிடத்துல இறங்கும்படியாக. ஓ தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றியோடு போய் துதிக்கிறோம் 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 ஐயா. வீதாலம சக்கட ரவலமுத நருவியா. ஆமே. உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மையே ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று
சொன்னது போல கர்த்தர் அருளும் பலத்தினாலும் அவர் தருகிற ஜெயத்தினாலும் நம்மை நிரப்பவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில நமக்கு ஒரு வெற்றியை தருகிறவர். ஆமே சாத்தானிய அதிகாரங்களை அவர் சிலுவையிலே ஆமே தம்முடைய கால்களினாலே அவரை நசுக்கி போட்டார். வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானியுடைய காலங்கள் நசுக்கி போட்டார் என்று சொன்னது போல அவர் எல்லாவற்றையும் வெற்றியை தர நமக்கு நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக நம்மளடிபடியாய் வாய்களை திறந்து துதிப்போமாக, அவரை மகிமைப்படுத்துவோமாக, அவரை அறிகிற அறிவினால் பெருகும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஓ தேங்க் யூ லார்ட் அபோதரியா, நீக்கான ரீமன அபிஷேகங்கள் அறிவன அபோதரியா, நீக்கான ரீமன அபோசன் கவன தூரன அபோதரியா. ஆமே நன்றி 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 ராஜா. நல்லவரும் வல்லவரும் ஆகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தர் நம் நடுவே இருக்கிறபடிதான், யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறபடிதான், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமே அவரை துதிப்போமாக, அவரை மகிமைப்படுத்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வேளையில கர்த்தருடைய கரம் ஆமே ஒரு விசை கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யும்படியா. வி கரனவ சிங்கவரதுனா ஐ வனரிதை கரனவ, உமே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளை ஆட்கொள்ளும்படியாக நடத்துங்க ஆண்டவரே. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வி வன சங்கவரதுனவ ஆமே ஹல்லேலூயா. ஏகோவரிசியே ஏகோவாயிரே துதிப்போம்.
உமக்கு நன்றி ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறவையா வெற்றி தருகிற தேவனானவர் ஜெயத்தை தருகிற தேவனானவர் ஆமே சுகத்தை தருகிற தேவனானவர் ஆண்டவரே நிர்மலத்தால் இடைவிட்டுகிறவர உமக்கு நன்றி ஆண்டவர உமக்கு நன்றி 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 ராஜா உம்மையே துதிக்கும்படியா உம்மையே நம்பியுள்ளவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்க ராஜா அமிதமான முடிக்கிருமிதால நிரப்புங்கப்பா ஓ தேங்க்யூ லார்ட் Amen. Hallelujah. Hallelujah. Nandri, 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 Raja. Amen. We thank you. எங்கள் உயர்ந்த கண்களை ஆகிய தேவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ தேங்க் யூ ஜீசஸ் விவலரவபபசபபரா விவரகமவரவவரவ விவரரிவலபுசிங்க வலதுரிவியா ஆமென் ஹல்லேலூயா ஆவினாலே இரடலாக்குவீராக ஆவினாலே நிரப்புவீராக ஓ தேங்க் யூ ஓரிவிகவபசபபபா நன்றி நன்றி நன்றியோடு மெ துதிக்கிறவையா முழு வள்ளமேன் அவர் பெயரை போற்று என் உயிரே ஆண்டவரை போற்றேன் முழு வள்ளமேன் அவர் பெயரை போற்று அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே என் உயிரே செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே என் உயிரே அவர் பெயரை போற்றே என் உயிரே ஆண்டவரை போற்றே முழு வல்லமே அவர் பெயரை போற்றே ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறவையா உம்மை போற்றும்படியா உம்மை துதிக்கும்படியா எங்களுடைய எல்லா குற்றங்களை மன்னிக்கிறவர உமக்கு நன்றி ராஜா ஆமென் பாவங்களை மன்னிக்கிறவர எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர்கள் எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களை பலப்படுத்துகிறவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொன்னீங்களா ஆண்டவர பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொன்னீங்களே வல்லமையோடு எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவர அடிமத்தனத்தின் முகங்கள் முறியட்டும் ஆண்டவர எல்லா கட்டுகளும் உடைத்து ஆண்டவர ஜெயமாய் வாழும்படியா உமக்குள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா ஓ தேங்க்யூ லோரே ஹிமனதீலா அறிவரவசி ஹிமனதோ ரவரவா
Hallelujah, Hallelujah. Thank you, thank you, thank you, Raja. Kathudi vallamai ulla karavidamai aanavi seigira devan. Kathalame edralil aanadhin aashirvadikkumadiyal. Nam cheppipomaga. Amen, Hallelujah, Hallelujah. Sodraandavare. Amen, nam cheppipomaga. Amen, nanmi parloga pidave. Umme nanniyodu poi thudikkiro. Indha naalil umbudaiya naamam maiyappadumadiyal. Aandavare neer engalodu kooda aandavare. Oh, umbudaiya vallamai ulla karavaagi seigiravadiyal poi thudikkiro. Idha aaradhane kathan aashirvadik வல்லவர்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொன்ன பிரகாரமாய் அவர் நடத்த நல்லவராய் இருக்கிறார். அதனால கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பலனடைய முடியாது, சோர்ந்து போகாதபடி விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறும்படி அமே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கூட அமே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்காக அமே அவருடைய முன்பதாக அமே நாம் யாவரும் செவி நிலைக்குள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் இடம் கொடுப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன் ஆமே ஹல்லேலூயா ஆமே. உமக்கு நன்றி 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 ஆமே. குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தனாதாம். என் சித்தமல்ல உம் சித்தனாதாம். தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். உம் சேவைக்காய் என்னையே தருகிறேன் வணைந்திடும் உம் சீர்த்தமும். உம் சேவைக்காய் என்னையே தருகிறேன் வணைந்திடும் உம் சீர்த்தமும். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திடனே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து ஒரு வாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து ஒரு வாக்கும். உமக்காகவே தான் நான் வாழ்ந்திட வணைந்திடமும் சீத்தமும். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடமும் சீத்தமும். உம் சீத்தம் செய்திடவேன் உம் சத்தம் கேட்டிடவேன். உம் சீத்தம் செய்திடவேன் உம் சத்தம் கேட்டிடவேன். ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்தேன் ஒரு வாக்கும். என் சீத்தமல்ல உம் சீத்தனாதான் தருகிறேன் உம் கையிலே. என் சீத்தமல்ல உம் சீத்தனாதான்
தருகிறேன் உம் கரத்தில். ஆம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம். குயவனாகிய உம்முடைய கையில எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே குற்றமற்றதாய் காணப்படும்படியா உம்முடைய சபதத்துல எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்களப்பா, எங்களுடைய சித்தம் வேண்டாம், உன்னை சித்தமாத்து நிறைவேறுவதாக. தேசத்தின் மேலாண்டவர் அமைதி தாரும், தேசத்தின் மேலாண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டிடும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே கொள்ளை நோயிலா ஆண்டவரே மறித்து கொண்டிருக்கிற அந்த உலகத்துல கத்தர் ஒரு முடிவை நீர் கட்டிடும்படியா செபிக்கிற ஐயா. ஓ நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, எப்படியா இந்த தேசத்துக்கு உயிர்ப்பித்தார்ந்தம் சொல்லுகிறது. ஆண்டவரே மறித்த அனுபவத்திலிருந்து நீ உயிர்ப்பிற்கு முடியா சிரிக்கிற ராஜா. தேங்க்யூ ஒவ்வொரு பிள்ளைகளாண்டவரே, உம்மை ரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியா உமக்காக வாழும்படியா ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீ உமக்குள்ளாக திரும்பும்படிய சிரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல ஒரு பெரிய விடுதலை தாரும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல ஆண்டவரே நீர் பிரிய வைத்து நன்மை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்குள்ள கலக்கத்துக்குள்ள கலங்கி இருக்கிற ஒவ்வொரு கலக்கத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீங்களே, அந்த விடுதலை நீர் கட்டிடும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே மரண பயத்தோடு வாடிக்கொண்டு இருக்கிற எத்தனை ஜனங்கள் தங்கள் ஆண்டவரே பயத்தோடு வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கும்படியாக செபிக்கிறப்பா. அற்புதங்களை நீர் செய்யுங்க தேவரே, உம்முடைய பெரிய கிருபை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஓ தேங்க்யூ ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லும்படியா இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வழிகளை விட்டு ஆண்டவரே பொல்லாத வழியை விட்டு ஆண்டவரே உமக்குள்ளாய் கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னீங்களே. உம்ம சித்தத்தை வா தந்த பூமியில நீர் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் நீர் வழி நடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. உம்முடைய கிருபை தாரோ ஆண்டவரே, உம்முடைய கிருபை தந்த ஆளுகை செய்த ராஜா தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை நன்மையாய் அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம், ஆமென். நாம் ஆமென். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம் அது 20-21 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Book of 2 Timothy chapter 2 verse 20 and 21 வாசிப்பமாக எடுத்தவர்கள், ஒருவர் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும்
ஆயத்தமாக்கப்பட்ட எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்குவேன் என்று சொல்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவிதமாய் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் உங்களை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஏனென்றால் அவை அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் அவைகளிலே கனத்துக்குரியவைகள் இருந்தன சிலர் கனவீரத்துக்குரியவைகள் இருந்தன ஆனால் இவைகளில் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பரம குயவனாகிய ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அவருக்கென்று நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அது எப்படி தெரியுமா நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் உருவாக்குவார் ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல தேவனால் ஆமே தேவனால நாம் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுக்கென்று கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்க முடியாவிட்டால் தேவன் சொல்லுகிறார் அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அமேன் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் கனத்துக்குரிய பாத்திரமாக எந்த நற்கிரி செய்ய ஆயத்தமான மனிதனாக அவன் இருக்கத்தக்கதாக எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் அவரை நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்படுகிறது எப்படி என்றால் அமேல் எல்லா எந்த நற்கிரி செய்வதற்கும் எந்த நல்ல நன்மைகளை செய்வதற்கும் தேவனுடைய நற்பண்புகளை செய்வதற்கு அவை ஆயத்தமாக்கப்பட்டது மாத்திரமல்ல அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் அமேன் அவர் இருப்பான் என்று சொல்லுகிறார் ஹல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில நம் தேவனுடைய நல்ல கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் எந்த நற்கிரிகளும் தேவனுக்கு என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரிகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்படுவதற்காக தான் தேவன் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அவன் அவிதமாக அமே அவன் சுத்திகரித்துக் கொள்கிறது மாத்திரமல்ல எஜமானுக்கு அமேல் அவன் அவிதமாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட வேண்டும் எந்த நற்கிரியை செய்வதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது எந்த காரியங்களை செய்ய வேண்டாலும் முதலாவது நமக்கு ஆயத்தம் தேவை அமே நான் உங்களுக்கு இந்த மத்தியில் ஒரு வார்த்தையை கொண்டு வர வேண்டுமானாலும் ஆண்டவரோடு கூட அமே அவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து பெற்று ஆயத்தத்தோடு தான் உங்களோட மத்தியிலே வந்திருக்கிறேன் அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது நீங்கள் ஆயத்தமாய் வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் எதற்காக எப்படியாய் ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா என்று சொல்லி அதாவது அருமையான பிள்ளைகளை எல்லா காரியங்களிலும் அமே சிலவற்றோ ஏனதோ என்று சொல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கனத்துக்குரிய பாத்திரவனாய் இருக்கும்படியாய் நம்மை உருவாக்குகிறவர் ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் அமே கனவீனத்திற்காக அல்ல நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் வேதம் சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளை நம்மை கனத்து ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தன்னுடைய ஜீவியத்தை மாற்றிக் கொள்ளுகிற பொழுது தன் ஜீவியத்தை கழுவி கொள்ளுகிற பொழுது தன்னுடைய ஜீவியத்தை அவன் தேவனுக்காய் ஆயத்தமாக்கப்படுகிற பொழுதுதான் அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் அவன் காணப்படுகிறவனாக எந்த நற்கிரி ஒவ்வொரு நற்கிரியை செய்வதற்கு வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை நற்கிரியில் செய்யும்படியால் அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதுபடியினால் அவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை அந்த உலகத்துல அமே மற்றவர்களை போல மற்றவர்கள் மத்தியில துடைத்து போடுகிற அழுக்கை போல நீங்கள் காணப்பட்டாலும் அமே எல்லாரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை போல நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் மாற்றுவார் ஏனென்றால் வானத்தை பூமி படைத்த கர்த்தர் அமே மனிதனை உருவாக்குகிற பொழுது தம்முடைய கரத்தின் கிரியைகளினால் அவரை உருவாக்கினார் எல்லாவற்றையும் வாய் சொல்லால் உண்டாக்கினார் ஆனால் மனிதனையோ தம்முடைய கரத்தின் கிரியையினால் அவர் உருவாக்கினார் அவருக்கு தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஊயின்று ஊதின பொழுது அவர் ஜீவ ஆத்மா ஆனார் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன்
अधिकार
विश्वास जीवन सामूहत
யாருமே ஆண்டவே ஆண்டவருடைய சமூகத்தில் தானாய் வருவதில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவர் அமிதமாய் சொல்லுகிறார், உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் உன்னை நான் உன்னை பரிசுத்தம் பண்ணேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படியாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர் கனத்துக்குரிய பாத்திரமாய். எரேமியா தீர்க்கதரிசி அமே ஒரு கண்ணீரில் தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். தேவனுக்காக ஜனங்கள் ஆண்டிடத்துல அவை மன்றாடிய நன்மைகளை பெற்று ஜனங்களுக்காக அதை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு கண்ணீருள்ள வாழ்க்கையாக காணப்பட்டாலும் அவர் தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆண்டவர் அவன் உருவாக கற்பத்தில் உருவாகும் என்று ஆண்டவர் அவனை அறிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்கிற நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் என்றே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறப்பில் இருப்பதே ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்தி அப்படி தீர்க்க தரிசியாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அநேகர் அவனை கனத்துக்குரிய மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்குரிய பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவன் இருக்கும் பொழுதுதான் நாம் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடக்கத்தக்கதாக, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது யாரே ஆதி மரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அது ஆதி மரங்களை ஆமே ஆலல்லுயா ஆவின் மரங்களை நாட வேண்டும். அவிதமாய் அவன் தாயின் கற்பத்திலே ஆண்டவனை பரிசுத்தம் பண்ணினார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவனை அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்து இருக்கிறார். ஆமே நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை பரிசுத்தம் பண்ணி அவனை தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணினார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, தேவன் அவிதமாய் இறைவிய தீர்க்க தரிசி விட்டு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு குயவன் எவ்விதமாக அமே உருவாக்கப்படக்கூடிய காரியங்களை கூட குயவன் எவ்விதமாய் செய்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் முதல் துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டிற்கு போ, அங்கே உனக்கு தெரிவிப்பேன் என்றார். குயவன் மறைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி சரியாய் கண்டபடி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறு பாண்டமாய் வளைந்தார். போதும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆமே அவ எப்படியமாய் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அவே குயவனுடைய வீட்டுக்கு போ. ஒரு குயவன் எப்படி அவன் பாத்திரங்களை வளைகிறான் என்று பார். அந்த பாத்திரங்களை செய்கிற வேளையில அவே அந்த பாத்திரம் அவன் கையில இருக்கிற பாத்திரம் கெட்டு போன பொழுது அதை மறுபடியும் எடுத்து அதை நல்ல செவையான ஒரு பாத்திரமாய் செய்வதை நீ பார். அமிதமாய் இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் அமிதமாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமல்லாத ஜீவியங்கள் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை மாற்றி தேவன் பரிசுத்தப்படுத்தி ஒரு புதிய பாத்திரமாக குயவனுக்கு ஏற்ற விருப்பமான ஒரு பாத்திரமாய் அவன் செய்கிறதை அவை உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குயவன் செய்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர் எவ்விதமாய் மண்ணை எடுத்துக்கொண்டு அவை அந்த களி மண் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வைத்து அதை என்ன செய்கிறார், தன்னுடைய கால்களினால் மிதித்து அதிலே காணப்படுகிற அமே பாறை செய்ய முடியாத வழிக்கு அதற்கு காணப்படுகிற எல்லா கற்கள் எல்லாவற்றையும் பொறுக்கி போட்டுவிட்டு அதை தன்னுடைய அமே அதை அந்த எவ்விதமாய் குயவன் செய்யக்கூடிய அந்த அஞ்சியில வய அந்த களிமண்ணை வைத்து அவன் அதை உருவாக்குகிறார். சின்ன பாத்திரம் செய்கிறார், பெரிய பாத்திரம் செய்கிறார். அவர் விரும்புகிற பெரிய பெரிய பாத்திரங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த குயவன் செய்கிற பொழுது தன் கையில் அவன் விரும்பினபடி வராத ஒரு பாத்திரம் அவங்க கெட்டு அது சரியில்லாம போன பொழுது அதை உடைத்து மறுபடியும் அதை அவனை மண்ணில போட்டு அதை மறுபடியும் அதை பிசைய வைக்கிறார்.
அருமையான தெய்வ பிள்ளைகளே, காரணம் அது எப்படி அவன் விரும்புகிறானோ அவனுடைய விருப்பப்படி அந்த பாத்திரம் வர வேண்டும் என்று அந்த குயவன் விரும்புகிறான். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அமிதமாய் நம்மை குயவனை போல, நம்முடைய பரம குயவனாகி இயேசு ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தம் செய்யும்படியாய் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் உங்களை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, அதே எரேமியா ஆறாம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை நாம வீட்டுல இருந்து 18 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல பொறுமையா வாசிங்கள். அதை சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் என் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், நான் கட்டுவேன், அவை நான் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே அவை ஜனமில்லாத ஜீவி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பாவ சாயலில் என் வாழ்க்கையில வேதனை உண்டாக்கு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், நான் கனத்துக்குரியவர்களால் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிய எந்த ஜாதியும் அவைய குயவன் எளிதமாய் கெட்டு போன பாத்திரத்தை மறுபடி அவர் விரும்பி செய்வது போல ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அதையும் கர்த்தர் சொல்கிற, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் என்று சொல்லுகிறார். குயவனுடைய கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கையில நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆமே நாளிலே தாவீது சொல்கிறார், நான் மனிதருடைய கையில் விழாதிருப்பேனானே என்று சொல்லுகிறார். கர்த்துடைய கையில நாம் இருப்போமேயானால் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஏற்ற பிரகாரமாக ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மை கட்டுவார், அவர் நம்மை நாட்டுவார், அவர் நம்மை நம்முடைய வாழ்க்கையில அமே ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற பிரகாரமாக நம்மை ஜெயமாய் கரத்துக்குரிய பாத்திரமாய் அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். தேசத்துல எவ்வளவுதான் சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, தாயின் வயிற்றில் இருக்கிறதே நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன், நம் கற்பத்தை உருவாக்குவதை நம்ம அறிந்த ஆண்டவர், அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறார். ஆனால் ஒரு கல்யாண வீட்டுல அமையாத கச்சாடிகள் இருந்தன, அவைகள் அவை புறவே இருந்தன, ஆனால் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியாத அந்த பாத்திரங்கள் காணப்பட்டன. அதே போல ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களில நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமா இஸ்ரவேல் புத்திரருக்காக நான் செய்கிற காரியங்கள் என் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அமிதமாய் அவர்கள் இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நினைக்கலாம். 15 வசனம் சொல்கிறது, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாதவைகளினாலும் வழியிலே அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழியில் இருந்து இடரும்படி செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவரை கோபம் முட்டுகிறவர்களாக அமேல் அவர்கள் உலகத்திலே வாழ்வதிலாக அமே பாவங்களும் சாபங்களும் தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அமே 16 வசனத்துல, நான் அவருடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றேக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாகவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன்னை தலை துலுக்குவான் என்று சொல்லப்படுகிறது. அவிதமாக கொண்டல் காற்று பறக்கும்படிக்கு மாய் அமே பறக்குமா போல நான் அவர்களையும் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பறக்கடிப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுடைய ஆபத்தின் நாளில அமே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் விட்டு தூரமாய் விலகி போகிற ஆண்டவருடைய அன்பை விட்டு மறந்து அவரை மறந்து போகிற ஒவ்வொருவருக்கு பார்த்தாண்டு சொல்லுகிறார். ஆபத்தான வேளைகளில அம்மே என் முகத்தை அல்ல என் முதுகை அவருக்கு காட்டுவேன். இன்றைக்கு அப்படிதான் வேத தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. 19-20 வசனங்களில நாம் வாசிக்கும் பொழுது அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மையை தீமையாக சரி கட்டலாமா? என் ஆத்மாவுக்கு படுகொடியை வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கிரகத்தை அவர்கள் விட்டு திரும்பும்படிக்கு நான் அவர்களுக்கு அவை நன்மையை பேச உமக்கு உண்பதாக நின்றதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, 22 வசனத்துல பார்க்கிறோம், நீர் சடிதியிலே அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுவராகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளில் இருந்து கேட்கப்பட கடவுளே என்று சொல்லப்பட்டுகிறது. ஒரு பக்கம் தேசத்துல வைரஸ்னால கொரோனா வைரஸ்னால, இன்னொரு பக்கம் இராணுவங்களினால். ஆமே, நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் 15 வசனத்துல, என்னை மறந்து ஆமே மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வசன விதமாய் சொல்லுகிறது, நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருக்கு பிரியமாய் செவி கொடுக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் போய் என்று அநேகருக்குள்ளே கேள்விகள் எழும்பலாம். ஆனா வேதம் சொல்லி அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் ஆபத்தான வேளையில் நான் அவர்களுக்கு முதுகை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை செபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது. இன்னைக்கு ஜனங்கள் செபிப்பதற்கு எல்லாவற்றையும் குறைந்திருக்கிறார்கள். ஜெபம் ஜெபம்ன்ற ஒரு போரடிப்பு போல காணப்படுகிறார்கள். அநேக ராமே பிள்ளைகளும் ஆன்லைன்ல செபிக்கிறார்கள். ஆனால் அநேக ராமே அவை சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் செபிப்பதற்கு குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல தன்னுடைய விசுவாச ஜீவியத்துல ஜெபத்துல குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவை ஆரம்பத்தில் எவ்வளவு உற்சாகமாய் செபித்தார்கள், அதற்கும் உற்சாகமே காணப்படவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்குடைய சோர்வுகள் அசதிகள். அருமையான தேவ பிள்ளைகளை, சோர்வுகளுக்கும் அசதிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. விசுவாசத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். காரணம், அருமையான பிள்ளைகளை, எல்லாரும் சக்தி தருகிற அறிவுக்கு நம் எவ்வளவு நாட்கள் பொல்லாதா இருக்கிறதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு என்ன அதிகமாய் நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுதுதான் தேவன் அமிதமாய் நம்முடைய தேசத்து ஒரு பெரிய சேமத்தை கட்டிட முடியும். அமே தாமதிக்கிறார் என்று சொல்கிற எதற்காக? ஒவ்வொரு மனிதனும் சக்தி தருகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக. ஏன் இப்படிப்பட்ட நாட்கள் நடக்கிறது? ஏன் இந்த தேசத்துல இப்படியா இருக்கிறது? இன்னைக்கு ஒருவரை ஒருவர் பகைக்கூடிய உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையான அன்பில்லாதது உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆமே அவருடைய பிள்ளையாய் வழிநடத்துகிற பொழுது அன்றைக்கு அப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவரை அறிந்து கொண்டு அவருடைய அன்புல நடப்பான் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக நாம் இடம் கொடுக்க வேண்டும். எளிமையாவை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கங்களே அதிகமாய் காணப்படுகிறது. அதே நாளே 19 அதிகாரத்திலே, அதே 19 அதிகாரம் யாமே 1-2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னொருடைய குமாரரின் பள்ளத்தாக்கில புறப்பட்டு போய் நான் உன்னோடு சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து என்று சொல்லுகிறார். 4 வசனம், அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதில் தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினதினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு சகலவரியாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடினாலும் இப்படி வரப்படுவேன். இவைகளை நாம் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, தோன்றினதும் இல்லை, இவைகள் இருதயத்திலே தோன்றினதும் இல்லை.
ஆகையால் இதோ நாட்கள் வரும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது இந்த ஸ்தலம் தோவேத்தென்றும் அப்பொழுது இந்த ஸ்தலம் தோவேத்தென்றும் இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்கு என்றும் இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் கட்டி பலிபீடங்களினால் எப்படி ஆமே அவர்கள் வரப்படுகிறபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீர்களும் வேதனைகளும் இதனால் உருவாக்கப்படுகிறது. தேவனை அறியாமல் பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி அமிதமாய் செய்கிறபடியால் வேதங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதனால அவர்களுடைய தோப்பேக்கு என்று சொல்லப்படாதபடிக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அது சங்காரன் பள்ளத்தாக்கு. இந்த நாட்களை கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வழியை விட்டு தேவனுக்காய் திரும்புகிற பொழுது தேவன் தேசத்தின் மேல ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவர் நம்மை நேர்மையான பாதையிலே அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வாமை அவருக்கு வாமையை செவி கொடுத்து அவருடைய பாதையில கடந்து வர வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆகையால் அம்மை அந்த நாட்கள் வருகிற பொழுது அப்பொழுது ஸ்தலம் தோவேத்தென்றும் இன்னொருடைய குமாரின் பள்ளத்தாக்கு என்று இனி சொல்லப்படாமல் அது சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு கோரு அமே இந்த கொரோனா வைரஸினால் அமே ஜனங்கள் மிகவும் படி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பலியிட்டு விதமாய் செய்கிறதுனாலே என்று சொல்லப்பட்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகளை காது உள்ளவன் கேட்க கடவுள் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் ஆராதிப்பதற்கு ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிப்பதற்கு நம் இடம் கொடுப்பமாக கர்த்தரை விதமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலத்து ஆண்டுடைய வார்த்தை பிரகாரமாக உன்னோட கூட வந்த மனுஷர்கள் அவை பத்தாம் வசனம் சொல்லுகிறது உன்னோடு கூட அமே வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த கலசத்தை உடைத்து போட்டேன் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத அமே அந்த ஜனங்களுடைய வார்த்தைகளினால அந்த கவிதமாய் எப்படி அந்த கலசத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த கலசத்தை உடைத்த பொழுது அம்மை ஆண்டவர் சொல்கிறார் இவர்கள் என் வார்த்தைக்கு செவி கூடாததுனால இந்த வார்த்தை அவை இந்த கலசத்தை உடைத்து கொண்டதுமில்ல அவை வாழ்க்கையை நான் உடைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்புக்குரியவர்களே நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உண்மையாய் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டு நம்மை கீழே போடுவதில்லை. ஆண்டு சொல்கிறாருடைய கரத்துல உள்ளவர்களாக இருக்கிறோம் நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆனால் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற பொழுது முப்பருடைய கையில் இருந்த அந்த கலசங்களை கீழே போட்ட பிரகாரமாக உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் காணப்படுவோம். எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்கள் வெடிப்பான தொட்டியை விரும்புகிறீர்களா அல்லாவிட்டால் அமே அத்து நிறைப்பான் நிரப்பப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் அவைகள் தான் சொல்லுகிறார் நான் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரும் என் மேலங்க கடுகளவோ பயமில்லங்க தாங்கிடுவார் உண்மை நடத்திடுவார் இறுதி வரை நம்மை நடத்திடுவார் தாங்கிடுவார் நம்மை ஏந்திடுவார் இறுதி வரை நம்மை நடத்திடுவார் கத்தரா எம்மேலங்க கடுகளவோ பயமில்லங்க அமே கத்தரா எம்மேலங்க கடுகளவோ பயமில்லங்க. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே அந்த குயவருடைய கையில இருப்பது போல நம் ஆண்டுடைய கரத்துல இருந்தோம்னால் நம்முடைய வாழ்க்கையில கடுகளவும் நாம் பயப்பட மாட்டோம். அல்லாவிட்டால் மூப்பருடைய கையில கொடுக்கப்பட்ட கலசங்களை அப்படியே கீழே போட்டு உடைக்கப்பட்டது போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். சில மாமியார் மருமகளுடைய சம்பவங்களில சொல்லுவார்கள் ஆமே அவ்விதமா எப்படி சொல்லுவாங்க மாமியார் போட்டா மண்குடம் மருமகள் போட்டா பொன்குடம் என்று சொல்லி பழமொழியாய் சொல்லுவார்கள். அப்படி இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அமை இஸ்ரவேல் புத்தர் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்
அமேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறார். அவிதமா எரேமியா உருவாக்கி கொண்டு ஜனங்கள் அநேக ஜனங்கள் பாவங்களை விட்டு வெளியே வரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதை மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யாத்திரையா புஸ்தகம் 2 அதில் 1-2 வசனத்தை வாசிப்போம். ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். போதும், இது யாருக்கு தெரிந்ததான, இதை நாம் மோசே என்று பார்க்கிறோம். அவை அங்கே எவ்விதமாய் லேவின் புத்திரருக்குள்ளே ஒரு ஸ்திரீ அந்த குமாரனை பெற்றதுனால அதே அவை பார்வோன் எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் அதை கொன்றுவிட வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு அவை ஒரு கட்டளை இருந்தபடியினால் அவர்கள் என்ன செய்தார்கள், அவை மோசே பிறந்து 3 வரை ஒழித்து வைத்தார்கள். பிள்ளை எவ்வளவுதான் ஒழித்து வைக்க முடியும், நாளடியில் அது கொஞ்சம் வளர்ந்தோட அங்கேயமா ஓடிக்கொண்டிருக்கும். இவ்விதமாய் அதை ஓடிக்கொண்டு அவர் நாளில எனி இது பார்வனுக்கு தெரியுமானால் நம்மளை கொண்டு விடுவார்கள் சொல்லி அந்த குழந்தையை நதியோரமாக அமே நாடு புள்ளினால் ஒரு கூடையை பன்றி பின்னி அதிலே வைத்து அங்கே கொண்டு வைத்தார்கள். நதியோரமாய் பார்வன் குமாரத்தின் அமை வழக்கு போல் அங்கே ஸ்தானம் எடுகிற வருகிற வேளையில அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை அவள் கேட்டு இது ஒரு எபிரேயருடைய ஸ்திரீ ஒரு குழந்தையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதை குழந்தையை அவள் தன்னிடமாய் அதை கொண்டு வரும்படியாக கேட்கிறாள். அவளுடைய மோசேனுடைய தமக்க பக்கத்திலே தூரத்திலே நின்று கொண்டிருக்கான். என்னுடைய தம்பிக்கு என்ன சமயக்கும் பார்க்கும் என்று இப்படியார் மோசே அந்த குழந்தை அவைய பார்வனுடைய குமாரத்தின் ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மோசே என்று பெயரிடுகிறான். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அமிதமாய் ஜலத்தின்றி எடுக்கப்பட்டவர் அது அவள் எடுக்கிற பொழுது அவள் சொல்கிறார், இந்த குழந்தையை வளர்க்கும்படி உங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை நான் அவை கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறார். அப்படியா, ஆ பரவாயில்ல, நீ கூட்டி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது மோசையின் தாய்க்கு தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாத்திரமல்ல அவளுக்கு பணமும் கிடைத்தது. இப்படி அது அருமையான பிள்ளைகளே மோசே ஆமே விதமாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்ட பொழுது மோசே 120 உயிரோடு வாழ்ந்தார். 40 அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தார். 40 வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்தார். 40 இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அவர் தேவன் அவரை வழி நடத்தினார். ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் அரண்மனை வாழ்க்கையை வெறுக்கத்தக்கதாக அந்த 40 ஆண்டவனுக்கு கொடுத்தார். அதே இன்னும் 40 இஸ்ரவேல் ஜனங்களை இவன் எப்படி நடத்தப் போகிறான் என்பதற்காக வனாந்திர வாழ்க்கை ஆடுகளை மேய்க்கிற அந்த ஆடுகள் அங்கேயுமாய் கரண்டு முரடான பாதையில் செல்லப்படுதலாம். அந்த ஆடுகளை எப்படி திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடுகளின் வழியாக இஸ்ரவேல் புத்திரர் நடத்துவதற்கு ஒரு அனுபவம் ஆகும்படியாய் அன்று வனாந்திர பாதையில் அவனை நடத்தினார். வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை அவை எபிரேயரின் புஸ்தகம் அவை 11 24 வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது வேத மோசே குறித்து விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள் 11:24 விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டால் இனியவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்றப்படுவதை அவன் வெறுக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவருக்குள்ளாக வாழும் என்று சொன்னாலும் உலகத்தில் உள்ள உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களிலும் அவை ஜாயிண்டாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியில் அவைகளை விட்டு நாம் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் உலக நம்மை அமே சொல்வார்கள் ஓன் தான் என்ன செய்யும்
வேலை கிழக்கும் தவளை தண்ணிக்கு எடுக்கும் இப்படிப்பட்ட ஜீவத்துல நான் மாட்டிக்கொண்டு இருந்தோம்னா என்னைக்கு ஆண்டுடைய பாதையில நான் வாழ முடியும்? அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலக வேண்டும். அதனால அவன் சொல்கிறான், மோசே அவன் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுக்க ஆரம்பித்தான். உலகத்திலாமே அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமா நீங்க வாழ என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவார்கள். அந்த நன்மையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களை நாம் ஏற்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு சதமல்ல. அதனால்தான் மோசே சொல்லுகிறான், அவன் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அரண்மனை வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான், அவை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். ராஜா எங்கேயோ அங்கே அதிகாரம் என்று சொன்ன பிரகாரமாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர் வெறுக்க ஆரம்பித்தான். காரணம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வெறுக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நினைக்கிறார்கள், கொஞ்சமாவது சந்தோஷம் இருங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க, கொஞ்சம் ஹோட்டல் குடிச்சா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவ்விதமா தேவனுடைய ஜனங்களோடு கூட அவன் துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டார். அருமையான பிள்ளைகளை தேவன் சொல்லியார், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, மோசே தெரிந்து கொண்ட தேவன் 40 ஆண்டு அரண்மனை வாழ்க்கையும் 40 ஆண்டு மனாந்தர வாழ்க்கையும் 40 ஆண்டு தம்முடைய ஜனங்களை நடத்தும்படியான அனுபவமான வாழ்க்கையால் தேவன் அவனை வழிநடத்தினார். இவ்வளவு நிமித்தமாய் தேவன் அவனை கனத்துக்குரிய பாத்திரமாய் அவனை வழிநடத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? உலகத்தை விட்டு வேறுபட்டவர்களாய் நாம் ஜீவிக்கிறோமா, அல்லது உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு ரோதமான பகையாய் இருக்கிறது. ஒருவன் உலகத்தை நேசிப்பானால் அவன் தேவனை வெறுக்கிறவனாக வாழ்கிறவனாக இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழி எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். உலகத்தாருடைய பேச்சு வேண்டாம், உலகத்தாருடைய சிந்தை நமக்கு வேண்டாம், உலகத்தாருடைய கிரியைகள் நமக்கு வேண்டாம். நம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, காரணம் என்ன? ஆமே, தேவ எஜமானால நாம் பயன்படுத்தப்படுவதற்கு, எஜமானுக்கு ஆமே என்ன நற்கிரியைக்கும் நம் ஆயத்தமாக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய் ஆமே நடக்கிற கிரியைகளை நமக்கு செய்வாராக. இனிவரும் பலமே நம் நோக்கமாய் இருந்து ஏற்றுள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவித்தவர்களும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று அவர் எண்ணினார். கிறிஸ்துவக்குள்ளாக அவை வருகிற நன்மையே நன்மை என்று சொல்லி அவன் எதிர்பார்க்க ஆரம்பித்தான். கிறிஸ்துக்கு நிமித்தமாய் வருகிற பாடுகளையே அதை அவன் பாக்கியம் என்று அவன் எண்ணினான். தேவ பிள்ளைகளே, அவிதமாய் நாம் கிறிஸ்துக்குள்ளாய் வாழுகிற பொழுது அதுவே நமக்கு பாக்கியம் என்று நாம் கருதுகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற மோசேயினுடைய மேன்மையாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வர ஆரம்பித்தார். அரசருடைய அவை அரண்மனையில் இருந்தவனாய் இருந்தாலும் அதை உதறினான். தேவனுக்காக அவமே அந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று மிகுந்த பாடுகள் மத்தியில ஆண்டவனை உருவாக்கினார். தனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்குவதற்காய் அவன் வனாந்திரத்திலே அவன் உருவாக்கப்பட்டார். மூன்றாவதாக அந்த ஜனங்களுக்கு மேய்ப்பனாக அவன் மாறப்பட்டான். இன்றைக்கு அவை அநேக ஊழியர்களில நான் பார்க்கும் பொழுது அனுபவியாத காரியங்களில திடீரென்று ஊழியத்தில் வரும் பொழுது அநேக பிரச்சனைகள் உருவாகும். ஆனா ஊழியத்தின் பாதையில அனுபவப்பட்டு வருகிற பொழுது எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் அவைகளை தாண்டி வரும்படியான கிருபைகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய மன நிகழ்ச்சி வாழ்க்கை என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறதுனால அந்த பரலோக சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சில வேளையில நெருக்கங்களும் பாடுகளும் வரும். ஆனால் அதை சகித்துக் கொள்ளும்படியான தன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால்தான் இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தேவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் மோசேயை உருவாக்கி நடத்தினபடினால் தான் அந்த ஜனங்களை கிட்டத்தட்ட புருஷர்களே 600,000 அதிகமான பேர் இருந்தார்கள். அவர்களை நடத்தும்படியா நம்மளால 100 பேரவே சமாளிக்க முடியவில்லை. அதே வேடல அவே 600,000 புருஷர்களும் எப்படி சமாளித்திருப்பார் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டு நமக்கு அவிதமான காரியங்களை அவர் நடத்த நல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவை வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார்.
பிள்ளைகளும் செய்து கொடுக்குவதை செய்யப்பா.
ஸ்தோத்திரம் காண்பி கத்திர